अथ षोडशोऽध्यायः श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायः तपार्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशूनम् दया भूतेषु अलोलुत्वम् मार्दवम् क्षीरचापलम् तेजक्षमा धृतिः शौचम् अद्रोहो नाति मानिता भवन्ति संपदौ दैवीम् अभिजातस्य भारत முதற் கடவுள் கூறினார் பரதனின் மைந்தரே அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல் ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல் தானம் தன்னடக்கம் யாகம் செய்தல் வேதங்களை கற்றல் தவம் எளிமை அஹிம்சை வாய்மை கோபத்தினின்று விடுபட்ட தன்மை துறவு சாந்தி குற்றம் காண்பதில் விருப்பமின்மை கருணை பேராசையினின்றும் விடுபட்ட தன்மை இதம் நிதானம் உறுதியான நிச்சயம் உற்சாகம் மன்னிக்கும் தன்மை வலிமை தூய்மை பொறாமையினின்றும் விடுபட்ட தன்மை மதிக்கப்படுவதற்கான ஏக்கமின்மை இவையெல்லாம் தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சேர்ந்த குணங்களாகும் தம்போ தர்ப்போ அபிமானஶ்ச க்ரோதஃ பாருஷ்யமேவஜ அஜ்ஞானஞ்ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம் பெருமை அகந்தை வீண் அபிமானம் கோபம் கொடூரம் மற்றும் அஞ்ஞானம் இவை அசுர இயல்பை உடையவருக்கு உரிய குணங்களாகும் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா மாசுசக சம்பதௌ தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ தெய்வீக குணங்கள் விடுதலை தரக்கூடியவை ஆனால் அசுர குணங்களோ சிறைப்படுத்துபவை பாண்டுவின் மைந்தலே கவலைப்படாதே நீ தெய்வீக குணங்களுடனேயே பிறந்திருக்கிறாய் भूत सर्गौ लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः आसुरं पार्थमेश्रुन् இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிர்வாழிகளில் இரண்டு விதங்கள் இருக்கின்றன ஒன்று தெய்வீகமானவை மற்றது அசுரத்தன்மையது தெய்வீக குணங்களை பற்றி விளக்கியிருக்கின்றேன் இனி அசுரர்களின் குணங்களை கேட்பாயாக பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனாக நவிதுகு ஆசுராக நஷௌச்சம் நாபி சாசாரோ न सत्यं तेषु विद्यते
அசுரத்தன்மை உடையவர்கள் செய்யப்பட வேண்டியது எது, செய்யத்தகாதது எது என்பதை அறியார்கள். தூய்மையோ, முறையான நடத்தையோ, உண்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. அசத்யம் அப்ரதிஷ்டம் தே ஜகதாஹு அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமகை தூக்கம். இவ்வுலகம் பொய் என்றும் ஆதாரம் ஏதும் இல்லை என்றும் இந்த உலகத்தை ஆளும் கடவுள் ஒருவர் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் கருதுகின்றனர். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தய பிரபவந்தி உக்ர கர்மாணக க்ஷயாய ஜகதோஹிதாக. இத்தகைய முடிவுகளை பின்பற்றிக் கொண்டு அசுரர்கள் அறிவிழந்தவர்களாய் தம்மையே இழந்து கொண்டு உலகத்தை அழிப்பதற்கான லாபமற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். காமமாஶ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாக மோகாத் கிருஹீத்வா அசத்ராகான் பிரவர்த்தந்தே அசுசிவ்ரதாக. அசுரத்தன்மையுடையவர் திருப்தி செய்ய முடியாத காமம், வீண் பெருமை, பொய்கவரவும் இவற்றில் அடைக்கலம் கொண்டு இவ்வாறு மயக்கப்பட்டு தூய்மையற்ற செயல்களில் எப்பொழுதுமே ஈடுபட்டு நிரந்தரமற்றவற்றால் கவரப்படுபவர்களாய் ஆகின்றனர். சிந்தாம் அபரிமேயாம் ச பிரலயாம் தாம் உபாஶ்ரிதாக காமோபபோக பரமாக ஏதாவதிதி நிஷ்சிதாக ஆஷா பாஷசதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்தசஞ்சயான். வாழ்வின் முடிவு வரை புலன்களை திருப்தி செய்வதே முக்கிய தேவை என்று அவர்கள் நம்புகின்றனர். அவர்களது கவலைகளுக்கு எல்லையே இல்லை. ஆயிரக்கணக்கான ஆசைகளாலும் காமத்தாலும் கோபத்தாலும் பிணிக்கப்பட்டு புலன் நுகர்வுக்காக அநியாயமான வழிகளிலே அவர்கள் செல்வத்தை சேர்க்கின்றனர். இதமத்யமயாலப்தம் இமம் ப்ராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனக தனம் அசௌ மயா ஹத சத்ருஹு ஹனிஷ்யே ஜாபரானபி ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகி ஆட்யோ அபிஜனவான் அஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோமயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்யே இத்யஜ்ஞான விமோகிதாக. அசுரத்தன்மையினன் எண்ணுகின்றான், இன்று நான் இவ்வளவு செல்வம் உடையவனாயிருக்கிறேன், எனது திட்டங்களின்படி மேலும் செல்வத்தை நான் அடையப் போகின்றேன், இவ்வளவு இப்பொழுது என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மேலும் மேலும் மிகும், அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் தீர்த்து விட்டேன்,
என்னுடைய மற்ற எதிரியும் கொல்லப்படுவான். எல்லாவற்றின் இறைவன் நானே. நானே சுகிப்பவன், நானே பக்குவமானவன், பலமுடையவனும் மகிழ்பவனுமாக இருக்கிறேன். செல்வாக்கும் செல்வமும் மிக்க உறவினர்களால் சூழப்பட்டு நானே மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன். என்னை போன்று பலமுடையவனும் மகிழ்பவனும் வேறு எவனும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், சில தானங்கள் செய்வேன், இவ்வாறு இன்புறுவேன். இவ்விதமாக அஞ்ஞானத்தால் இத்தகையவர் மயக்கப்பட்டவராயிருக்கின்றனர். அநேக சித்த விப்ராந்தாக மோக ஜால சமாவிருதாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகேஷு ச. பல்வேறு கவலைகளால் குழப்பமுற்றும் மாயைகளின் வலையால் சூழப்பட்டும் ஒருவன் இவ்வாறு புலன் சுகத்தில் பலமான பற்றுடையவனாகி நரகத்தை நோக்கி கீழே இழுகின்றான். ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தாக தனமான மதான்விதாக யஜந்தே நாமயஜ்ஞைஹிதே தம்பேன அவிதி பூர்வகம். திமிரு கொண்டும் சுய வளமையில் ஆழ்ந்தும் செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டும் இத்தகையோர் சில சமயங்களில் எந்தவிதமான நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் பெயரளவிலேயே சில யாகங்களை செய்கின்றனர். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் ச சம்ஸ்ருதாக மாமாத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தோ அப்யசூயகாக. பொய் தன்னுணர்வு பலம் பெருமை காமம் கோபம் இவற்றால் மயக்கமுற்று அசுரன் தனது சொந்த உடலிலும் பிறருடைய உடல்களிலும் வசிக்கும் முழுமுதற் கடவுளிடம் பொறாமை கொண்டவனாகி நிந்தனைகளை செய்கின்றான். தானகம் த்விஷதக க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. மனிதர்களில் கடைத்தரமானவர்களும் அழுக்காரும் குறும்புத்தனமும் கொண்டவர்களுமான இவர்கள் பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர். ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக மூடாக ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேயா ததோ யாந்தி அதமாம் கதிம். அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவிகளை பெறுபவராகி இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாதவராகின்றனர். படிப்படியாக மிக மோசமான கடைத்தரங்களில் மூழ்குகின்றனர். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காமக க்ரோதக ததா லோபக தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். இந்த நரகத்திற்கு கொண்டு செல்லும் மூன்று கதவுகள் இருக்கின்றன. காமம் கோபம் பேராசை இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் அறிவுள்ள மனிதன் ஒவ்வொருவரும் இவற்றை துறக்க வேண்டும். ஏதைகி விமுக்தக கௌந்தேய தமோத்வாரைகி த்ரிபிஹி நரக ஆசரதி ஆத்மனஸ்ரேயகா.
பராங்கதிம் நரகத்தின் இந்த மூன்று கதவுகளினின்றும் தப்பிய ஒருவன் குந்தியின் மகனே தன்னை உணர்ந்து அறிவதற்கு அனுகூலமான செயல்களை செய்து பரம இலக்கை அடைகின்றான். யஷாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ न स सिद्धिम् अवाप्नोति न सुखम् न पराम् गतिम् சாத்திர நெறிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவனோ பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகார்ய வ்யவஸ்திதௌ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुं इहार्हसि. சாத்திரங்களின் விதிகளால் எது கடமை எது கடமை அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து படிப்படியாக உயர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற முறையில் ஒருவன் செயல்பட வேண்டும். ஓம் தத்சதிதி श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसंपद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः.